வணக்கம். என் கதையின் தலைப்பு கரடியும் தேனீக்களும். அது ஒரு அழகியா அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிக்காக அழுது திரிந்தது. வெகு நேரம் ஆகியும் அதற்கும் கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை களைத்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியே சென்று இருந்த தேனி ஒன்று கரடி தேன்குட்டிக்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது. கரடி அந்த தேனியை பார்த்து, நான் இப்போது இந்த தேன்குட்டில் உள்ள தேனை சாப்பிட போறேன் என்று சொன்னது. தேனிகளும், இது எங்கள் வீடு, இதை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கரடியிடம் கெஞ்சியது. கரடியோ தேனியை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமையை உணர்ந்த தேனி கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டிலிருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கூறியது. கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது. உடனே தேனி வேகமாக தேன்கூட்டிற்கு சென்றது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனிகளிடம் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனிகளும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனிகளும் கரடியை கொட்ட தொடங்கின. கரடிக்கு தேனிகள் கொட்டியதால் ஒளியால் துடித்தது. மேலும் வழி தாங்க முடியாத கரடி ஓட தொடங்கின. தேனிகளும் கரடி விடாமல் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழி இல்லாமல் தப்பிக்க கரடி ஒரு ஆற்றின் நடுவில் குதித்தது. தேனிகளும் கரடியை மன்னித்து தேன்கூட்டிற்கு சென்றன. நீதி உருவத்தை வைத்து யாரையும் அழைச்சுவாங்க என்ன கூடாது. நன்றி, வணக்கம்.